நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கோவையில் ஏழை எளியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களின் பசியை போக்க இருபது ரூபாய்க்கு பிரியாணி வழங்கி வருகிறார் இல்லத்தரசி ஒருவர் அந்த இருபது ரூபாயை கூட கொடுக்க இயலாதவர்களுக்கு இலவசமாகவே பிரியாணியை வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார் கோவை புளியங்குளம் பகுதியில் உள்ள ரெட்ஃபீல்ட் சாலையில் வசித்து வருபவர்கள் சென்னையைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் சப்ரினா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சதீஷ் திருப்பூரில் முட்டை விற்பனை செய்யும் கடை நடத்தி வரும் நிலையில் பிஎஸ்சி சைக்காலஜி படித்துள்ள சப்ரீனா தனது வீட்டின் முன்பு சிறிய அளவில் சாலையோர உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை இயங்கும் இந்த கடையில் இருபது ரூபாய்க்கு பிரியாணி விற்று வருகின்றார் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக கடைக்கு முன்பு உள்ள பெட்டி ஒன்றில் பிரியாணி பொட்டலங்களை வைத்துள்ள சப்ரீனா அதன் அருகிலேயே பசிக்குதா எடுத்துக்கோங்க என்று கரும்பலகையில் எழுதி வைத்துள்ளார் அந்த பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள பிரியாணி பொட்டலங்களை ஆதரவற்றர்கள் மற்றும் ஏழை எளியவர்கள் விலையில்லாமல் எடுத்துச் சென்று சாப்பிட்டு பசியாற்றுகின்றனர் இது குறித்து சப்ரீனா சாதாரண சாலையோரக் கடைகளில் குறைந்தது ஐம்பது ரூபாயிலிருந்து பிரியாணி விற்கப்படுகிறது இருப்பினும் ஏழை எளியோர் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் வகையில் மதியம் ஒருவேளை மட்டும் இருபது ரூபாய்க்கு கடந்த மூன்று மாதங்களாக எம்டி பிரியாணி விற்று வருகின்றோம் அந்த இருபது ரூபாயை கூட கொடுக்க முடியாதவர்களுக்கு இலவசமாகவே வழங்குகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் பசியார முடியாத ஏழை எளியவர்கள் மற்றும் ஆதரவற்றோர் பலர் சப்ரீனாவின் கடைக்கு வந்து பிரியாணி பொட்டலங்களை நன்றி பெருக்குடன் எடுத்துச் செல்கின்றனர் சபிர சப்ரீனாவின் செயல் பலரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது பல தரப்பினரும் சப்ரீனாவை பாராட்டி வருகின்றனர் இந்த சப்ரீனா பொண்ணை நீங்கள் பாராட்டணும் கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும் ஏன்னா இவங்க செய்கிற செயல் ஒரு நல்ல செயல் ஆதரவற்றவர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்குறாங்க இது மாதிரி இவங்களை பார்த்துட்டு நிறைய பேர் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு நான் பதிவிட்டிருக்கேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்